உங்கள் சபை விருத்தியாக்குவார். எத்தனை பேர் சீரப்படுத்தினாலும் நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்கள் உபவாச ஜெபத்தின் பலனை நீங்கள் எதிர்பார்ப்பும் அதிகமாய் கொடுப்பார். எதிர்பார்க்கும் முடிவை தருவார். எரேமியாவின் புஸ்தகம் 20:11, நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை கர்த்தர் தருவார். அது சமாதானத்தின் வழிகள் என்று வேறும் சொல்கிறோம். நம்முடைய கர்த்தராய தேவனுக்கு பெயரை சமாதான பிரபு, இஸ் எ மேனுவல், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேருக்கு அவர்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்திருப்பல்லவா? எபேசியர் 3:2 யோசித்து பாருங்கள். அந்த விதவியனுடைய பையன் பாடலை கொண்டு போகப்படும் போது பாடை நிறுத்தி கர்த்தர் தொட்டு அவருடைய வீடு எழுப்பவில்லையா? அதிசயமான காரியங்களை செய்வார். மோசை, எனக்கு 80 வயசாச்சு, இனிமே இங்கே நான் பேலஸ் போகிறேன், நான் திக்கு வாய்னாள்றேன். கர்த்தர் சொல்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன். 80 வயதாய் தடி எடுத்து நடக்க வேண்டிய மனிதன் 120 வயது மறுபடியும் 40 வருஷம் மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கொள்கிறான். 22 லட்சம் மக்களை அவன் நடத்துகிறான். அதுதான் தேவனுடைய சித்தம். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, ஆனால் அவருடைய வழிகள் உயர்ந்த வழிகள் என்று வேதம் Isaiah 55:8 பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் முடிவு அநேக சமயங்களில் சரியாக இருக்காது. நாம் ஏமாந்து போவோம். ஒரு சமயத்தில் ஒருத்தனுடைய நிலத்தை நான் வீடு கட்டுவதற்காக கொடுக்கேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு வசனம் வந்தது Isaiah 37:34, கர்த்தருக்கு காத்துரு, பூமியை சுதந்திரிக்க அவனை உயர்த்துவான். நல்லபடியாக அந்த வார்த்தையை கேட்டு பணம் கொடுக்க போகிறதால கொடுக்கவில்லை. கடைசியில் நிலத்தின் மீது 60 பேர் கேஸ் போட்டிருந்தார். யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பலாம், ராஜாதி ராஜா இயேசுவை நீங்கள் நம்பலாம், ஜெகவாரோடு நம்பலாம், வார்த்தையை நீங்கள் நம்பலாம். எவ்வளவு துயரமான கட்டத்திலும் நீங்கள் அதை நோக்கி அழும்போது, கெஞ்சும் போது சமாதானத்தின் வழி உங்களுக்கு தருவான். எதிர்காலத்தின் முடிவுகளில் உங்களை அவர் ஆசிரியப்பார். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளைப் போல இருக்காது. படிப்பறிவே இல்லாவிட்டாலும் அவரை உயர்த்தும் வழிகள். சீஷர்கள் படிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் அவரை என்ன செய்தார் பாருங்கள். எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனார். சாதாரண மீன் தொழில் செய்கிற பேதரை பார்த்து, உன் மீது நான் திருச்சபை கட்டுகிறேன்னு சொன்னான். அதன்படி தான் இன்றைக்கு கத்தோலிக்க சர்ச் இவ்வளோ பயங்கரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பீட்டர் நினைத்திருப்பானா, என்னை பற்றி எல்லாம் புத்தகங்கள் படிக்க போற நினைத்திருக்கவே மாட்டேன், ஆனால் பாவியான மனுஷன் சொல்லி அவர் காலில் விழும்போது கர்த்தர் தன்னுடைய முடிவு வச்சுக்கிறார். பீட்டர், இங்கே கடகனை சாண அவசியம் கிடையாது, நான் உனக்கு ஒரு முடிவு வச்சுருக்கேன். என்ன முடிவு? மனுஷரை பிடிப்பாயின்னு சொல்கிறேன். அவை இயேசு உயிர்த்தன ஏற்பாடு, அபிஷேகத்தை பெற்ற ஏற்பாடு, சாதாரண மீன பைபிள் கூட சரியாக தெரிஞ்சிருக்காரு. 3000 பேர் ரசிக்கப்பட்டதை பார்க்கலாம். கர்த்தரால் திரும்ப யூஸ் பண்ண முடியும், கர்த்தரால் குருவியை யூஸ் பண்ண முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் கூட நீங்கள் ரிசல்ட்டுக்காக காத்திருவீங்க இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். அது சமாதத்தின் வழிகளாக இருக்கும். ஒரு அருமையான பெண் சொன்னால், ஐயா எனக்கு கல்யாணம் நடக்குமோ அழுகிறான்னு, எனக்கு சமாதானம் இல்லை. அப்புறம் வற்புறுத்தில் மேலே போய் கட்டினாங்க, இன்றைக்கும் நான் அழுதுகிட்ருக்கேன். இப்போ நான் சொன்னேன், ஏம்பிள சமாதானம் நோக்கி இல்லை இல்லையா, நீ அபிஷேகம் இருப்பில் தானே, அப்புறம் அவனை கட்டினேன். இல்லை எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கு அதனால், இல்லை எல்லோரும் வற்புறுத்தினாங்க எனக்கு வயசாகிட்டே போய் கட்டினேன். ஆனால் கட்டின நாள்லேருந்து குடிதான் பலவிதமான கெட்ட கெட்ட காரியங்களை என் முன்னாடியே செய்தார். இது ஆணுடைய வழியா? இவரை மாற்ற முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், பயப்படாதே, ஜெபிக்க போகிறேன், உன் குடும்பத்துக்கு போட்டு அனுப்புறேன் சொன்னேன். போட்டோ என்னுடைய வாட்ஸ்அப் வந்த அடுத்த நிமிஷம் அந்த குடும்பத்துக்கு சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. நான் சிறுவயதாக இருக்கும்போது ஜான் ரிஸ்க் என்று சொல்லி ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர் மிக சாமர்த்தியசாலி, எஸ்எல்சி முடித்தால் கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போய் சேர்ப்பார். சாதாரண பியூசின்னு சொல்லுவாங்க இந்த காலம், +2 அதை படிச்சிருந்தா கூட அவனை பைலட்டாக மாற்றுவார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பார்க்கலாம் அதிகமாக செய்வான். Ephesians 3:20 இன்றைக்கும் கூட என்னுடைய முடிவு இவ்வளோதான், நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், எனக்கு யார் நன்மை காண்பிப்பார்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? 4:6 அவரை பற்றி பிடித்துக்கொள்,
உங்கள் கண்ணீர் அன்னாளை போல அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். தீர்க்கரசி அறிமையாக போல நீங்கள் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்பார், உங்கள் சபை விருத்தியாக்குவார். எத்தனை பேரை சீரப்படுத்தினாலும் நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்கள் உபவாச ஜெபத்தின் பலனை நீங்கள் எதிர்பார்ப்பும் அதிகமாக கொடுப்பார். நான் சற்று கூட சிறு வயதில் விமானங்களில் போவேன், ஊர் நாடுகளை கடப்பேன் நினைத்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் கீழ்ப்படி நான் திருச்சியில் வந்தபடினால் தான் இவ்வளோ பெரிய மேன்மை உள்ள ஆளாக மாறினேன். அப்படியே உங்களுக்கும் செய்வார். எல்லாருடைய இருப்பது போல் அழைக்கும் தேவன் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். அநேக சிறு ஜனங்கள் விடுதலைக்காய் ஜெபித்தார்கள், அதை அப்ளை பண்ண முடியல. மோசை வந்து ஒரே வருஷத்தில் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி அங்கே கானான் தேசம் கொண்டு போகிறார். இஸ் எ கிரேட்டஸ்ட் மிரக்கிள். கர்த்தாவே, இன்றைக்கும் கூட வீடுகளில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்கப்பா. சமாதான பிரபு பகையை கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்து. சில வீடுகள் நோய் நோய் நோயினே இருப்பாங்கப்பா, அந்த நோயெல்லாம் தீர்த்து அவளுக்கு சமாதானத்தை தார். அந்த நோயப்பட்ட மகன் மறித்து கொண்ட மகனுக்கு உயிர்ப்பிச்சை தந்து இழந்து போன வேலையை பார்க்கிறோம், பல மடங்கு பெரிய வேலையை தார். நீர் நல்லவர். நான் படிக்கலை, என்னால் முடியல, ஐ எம் நாட் சோ மச் இன்டலெக்சுவல் நினைக்கிற மக்களுக்கு அதிகமாக ஞானத்தை தார். அவள் தாங்களே தொழில் செய்யட்டும், வேலை செய்யட்டும், அவளை உயர்த்துவீர். அது ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் வேதனை இருக்காது. இன்றைக்கு உடைய மக்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றி அவளுக்கு நல்ல முடிவை காண்பித்து சமாதத்தை தந்து அவளை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அம்மேன், அம்மேன். கர்த்தனோடு இருப்பாராக, உங்களை ஆசைப்பாராக. இந்த நாள் கர்த்தனுக்கு நன்மையான செய்யும் நாள். அவரை உங்களோடு தேடுங்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார். அம்மேன்.